தேர்தல் தொடங்கி நடந்துட்டு வருது. தற்போது பேரூர் நகர மாநகர வட்ட செயலாளர்களுக்கான தேர்தல் நடந்துட்டு வருது. இந்த தேர்தலில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற பொறுப்பாளர்களுடைய அறிவுறுத்தல் பேர்ல தலைமை கழக நிர்வாகிகள் அந்தந்த ஊர்களில் இருக்கிற பேரூர் நகர கட்சி அலுவலகங்கள்ல தேர்தலுக்காக விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு இருக்கு. இந்த தேர்தலில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புறவங்க விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து அதை April 23, 24 ஆகிய தேதிகளில் கட்சி அலுவலகங்கள்ல கொண்டு போய் கொடுக்கணும். பேரூராட்சி நகராட்சிகள்ல 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைய வட்ட அவைத்தலைவர், வட்ட செயலாளர், வட்ட துணை செயலாளர்கள், பொருளாளர், வட்ட அமைப்பு பிரதிநிதி ஆகிய பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறுது. திமுக எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, திமுக உடைய இந்த அமைப்பு தேர்தல்ங்கிறது எப்போதுமே ஒரு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தும். கொண்டாட்டங்கள்ல இருந்து கொலை வரை இந்த திமுக உடைய உள்கட்சி அமைப்பு தேர்தல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. திமுக உடைய தலைவரா கலைஞர் இருந்தப்போ அவர் விரும்பாதவங்க கூட ஏன் மாவட்ட செயலாளராகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாறும் இதுல இருக்கு. உதாரணத்துக்கு செஞ்சி ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர் ஆக வேண்டாம் அப்படின்னு கலைஞர் நினைச்சாரு. ஆனா நிர்வாகிகளோட ஆதரவு, தொண்டர்களோட ஆதரவு செஞ்சி ராமச்சந்திரனுக்கு இருந்ததால அவர் மாவட்ட செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. கட்சியோட ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுத்து அவரை மாவட்ட செயலாளரா வரவேற்றாரு கலைஞர். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக கட்டமைப்பு நிறைந்த தேர்தல்கள் திமுக நடைபெற்றது உண்டு. இந்த நிலையில தற்போதைய கட்சி தேர்தலில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களா இருக்கிற அமைச்சர்கள் தங்களுடைய பலத்தை பயன்படுத்தி தங்களுக்கு வேண்டியவங்க யார் யார் பதவிக்கு வரணும், யார் யார் வரக்கூடாது அப்படிங்கறத சட்டமன்ற இடைவெளியான சனி ஞாயிற்றுக்கிழமையில தீவிர ஆலோசனையில இறங்கியிருக்காங்க. ஏற்கனவே பேரூர் நகர மாநகரங்கள்ல பகுதி செயலாளர்களா இருக்கிறவங்க மீண்டும் தாங்களே இந்த பதவியில தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அமைச்சர்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இப்ப தொடர்ந்து பதவியில் இருந்துட்டு வரவங்க கடந்த 10 ஆண்டுகளா செய்த நிர்வாக குளறுபடிகள், அதே நேரத்துல அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ திமுகவுக்கு எதிராக செயல்பட்டு அவங்க சம்பாதிச்சது, இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவங்க பதவிக்கு வரக்கூடாது, புது ஆளுங்க பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அவங்க பதவிகளுக்கும் தயார் செஞ்சுட்டு வராங்க. இதுக்கிடையே தமிழகம் முழுவதும் பேரூர் நகர ஒன்றியம் பகுதி ஆகியவற்றை கட்சி அமைப்பு ரீதியா பிரிச்சிருக்கிறது அப்படிங்கறது முறையா இருக்கா, அதுல ஏதாவது புகார்கள் இருக்கா அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக முதல்வர் ஸ்டாலின் ஒரு குழு அமைச்சிருக்காரு. அந்த குழுல முதன்மை செயலாளர் கே கே நேரு, துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா மற்றும் மாவட்ட செயலாளர் தங்கம் தென்னரசு ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இவங்கதான் இதுல ஏதாவது புகார்கள் இருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து தமிழகம் முழுவதும் விசாரிச்சு அது தொடர்பா ஆய்வு செய்து முடிவெடுக்கிறதுக்கு பரிசீலனை செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க திமுக வட்டாரத்துல. இந்த பரிந்துரையோட அடிப்படையில மாவட்டங்கள் கூட மறுவரையறை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கோவை மாவட்டத்துல 2 தொகுதிகள் வந்து ஒரு மாவட்டம் அப்படிங்கிற அளவுல பிரிக்கப்பட்டிருக்கு. இதனால மாவட்ட செயலாளர்கள் அதிக அளவுல இருந்தாலும் மாவட்ட செயலாளருக்கான அதிகாரம் அப்படிங்கிறது மட்டுப்படுத்தப்பட்டதாகவே இருக்குன்னு ஒரு குறை இருந்துட்டு இருக்கு. இதை 3 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு பிரிக்கிறதுக்கான யோசனை இருக்கிறாரு திமுக உடைய தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின். இது மூலமா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வசதியா இருக்கும் அப்படின்னு அவர் கருதுறாரு. அந்த வகையில சட்டமன்ற தொகுதிகள் அடிப்படையில மாவட்டங்களை மறுவரையறை செய்யறதுக்கு முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க திமுக வட்டாரத்துல. திமுக உடைய உள்கட்சி தேர்தலை பொறுத்தவரைய ஸ்டாலின் பிறப்பிச்சிருக்கிற இன்னொரு முக்கியமான உத்தரவு அப்படி என்னன்னு பார்க்கும்போது கட்சிக்குள்ள சட்டம் ஒழுங்கு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கறதா தான் இருக்கு. கட்சிக்குள்ள இந்த திமுக உடைய பதவிங்கிறது ஒரு வலிமையான பதவியா இருக்கலாம், இதுக்காக போட்டி போடலாம், ஆனா கண்டிப்பா சண்டை போடக்கூடாது. எல்லா இடங்களிலையும் மிக அமைதியா போட்டி இல்லாம முடிஞ்ச அளவு சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தியே தேர்வு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதையும் ஒரு உத்தரவாவே பிறப்பிச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மின்னபலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.